நைகரா நீர்வீழ்ச்சிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க அமெரிக்கன் சயின்டிஸ்ட் பண்ணதை பாருங்க. 1969 அமெரிக்கா நிலவுக்கு போறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நயகராக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கணும்னு பிளான் பண்றாங்க. அமெரிக்கன் சயின்டிஸ்ட் நயகரா நீர்வீழ்ச்சியை வத்த வச்சு அதோட சாயில டெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. இன்ஜினியர்ஸ் அமெரிக்கா சைட்ல இருந்த நீர்வீழ்ச்சியை கனடா பக்கமும் திருப்பி விடுறாங்க. அப்படி விடுறதுனால என்ன இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ண சில நாள்லயே 50,000 கோல்டு காயின்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரோட சடலத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க மேல இருந்து கீழே குதிச்சிருக்கலாம்னு யூகிக்கப்படுது. ஆனா ரெண்டு பேரோட அடையாளத்தையும் அமெரிக்கன் கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமா வெளியிடல. இன்னும் மர்மமா தான் இருக்கு.